தந்தை மகன் தூயாவை என் பெயரானே. இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்த அருளை இறைவன் கொடுத்த அந்த புதிய நாளுக்காக இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இன்றைய திருப்பலியானது அந்தோணி சுவாமி குடும்பத்தில் மறித்த மரிய அடைக்கலம் ஆரோக்கியசாமி, லூர்தம்மாள், ஜோசப் காணிக்கு மேரி இவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், சின்னபிராஜ் மரிய அடைக்கலம் குழந்தை வர வேண்டியும், லூர்து மரியநாதன் யாகுல மேரி பவுலா பிரான்சிஸ் ஆண்மலை பாற்றிக்காகவும், அமலோற்ப மேல்நிலைப்பள்ளி சிபிஎஸ்இ அகாடமி லூர்து தொலைக்காட்சி இறைவனுக்கு நன்றியாகவும், பாக்கியநாதன் ஆண்மலை பாற்றிக்காகவும், ஆண்ட்ரி நடராஜன் ஆண்மலை பாற்றிக்காகவும், சூசை ஆண்மலை பாற்றிக்காகவும், லில்லி புஷ்பம் லீலா ஆண்மலை பாற்றிக்காகவும், இத்தேரியம்மாள் ரத்தினம் சபரிமுத்து ரஜினா இவர்களுடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், அலெக்சாண்டர் பெயர் ஜாஸ்மின் பெயர் திருமண நாளில் இறைவனுக்கு நன்றியாகவும், குடும்ப கருத்துக்களுக்காகவும், குடும்ப நலனுக்காகவும், அருள்ராஜ் லில்லி திருமணாளின் இறைவனுக்கு நன்றியாகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், உடல்நலத்துக்காகவும், அருள் பிரகாசம் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் அன்னைக்கு நன்றியாகவும், சாமோன் ராஜ் ஆண்மலை பாற்றிக்காகவும், மேலும் சிறப்பாக இத்திருப்பலில் பங்கெடுத்துள்ள நம் ஒவ்வொருவருடைய கருத்துக்களுக்காகவும் குடும்ப நலனுக்காகவும் இத்திருப்பலியில் நாம் அன்றாடவும். அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் அரசியான புனித கன்னி மரியால் அவர்களுடைய நினைவை சிறப்பிக்கின்றோம். அன்னை மரியால் விண்ணகத்திலே அரசியாக மணி முடி சூட்டப்பட்ட நாள். நம் ஒவ்வொருவருக்கும் அரசியாக இருந்து நம்முடைய நலன்களை அக்கறை எடுப்பவள் நம்முடைய தாய் அன்னை மரியால். எனவே இன்றைய திருப்பலின் வழியாக, அன்னையின் வழியாக இறைவன் நம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் செய்து வருகின்ற அனைத்து நலன்களுக்காகவும் நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து அந்த அன்னையின் பாதுகாப்பில் நாம் அனைத்து ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள அருள் புரிய இத்திருப்பலின் வழியாக மன்றாடுவோம். திருப்பலி ஒப்புக் கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மன வருந்தி இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் எல்லாமல்ல இறைவன் நம்மை திறக்கமைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. இறைவாவும் திருமகள் அன்னையை எங்களுக்கு அன்னையாகவும் அரசியாகவும் தந்தருளினே, அதற்காக உம்மை போற்றி புகழ்கின்றோம். மகிமை பெற்று அந்த அன்னையின் வேண்டுதலால் பிள்ளைகளுக்கு உரிய மாண்பணி நாங்கள் பெற்று மகிழ செய்தருளும். உம்மோடு துயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
வாக்கினர் இசையா நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 2-4 மற்றும் 6-7 முடிய. காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது. ஆண்டவரே, அந்த இனத்தாரை பல்கி பெருக செய்தீர். அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர். அறுவடை நாளில் மகிழ்ச்சி உறுவது போல் உம் திருமுன் அவர்கள் அகமகிழ்கிறார்கள். கொள்ளை பொருளை பங்கிடும் பொழுது அக்களிப்பது போல் களி கூறுகிறார்கள். மிதியா நாட்டுக்கு செய்தது போல அவர்களுக்கு சுமையாக இருந்த நுகத்தை நீர் உடைத்தெறிந்தீர். அவர்கள் தோலை புண்ணாக்கிய தடியை தகர்த்து போட்டீர். அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை ஒடித்திருந்தீர். ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஒரு ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் தோல் மேல் இருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசக வலிமை மிகு இறைவன், என்றும் உள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். அவரது ஆட்சியின் உயர்வுக்கும் அமைதி நிலவும் அவரது அரசின் வளர்ச்சிக்கும் முடிவு இராது. தாவிதின் அரியணையில் அமர்ந்து தாவிதின் அரசை நிலைநாட்டுவார். இன்று முதல் என்றென்றும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிந்து அதை நிலைபெறாது உறுதிப்படுத்துவார். படைகளின் ஆண்டவரது பேரார்வம் இதை செய்து நிறைவேற்றும். இது ஆண்டவர் வழங்கும் மறுள் வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரது பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்து பெறுவதாக. ஆண்டவரது பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்து பெறுவதாக. ஆண்டவரின் ஊழியர்களே, அவரை புகழுங்கள், அவரது பெயரை போற்றுங்கள். ஆண்டவரது பெயர் வாழ்த்து பெறுவதாக, இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்து பெறுவதாக. பல்லவி. ஆண்டவரது பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்து பெறுவதாக. கீழ்த்திசை முதல் மேற்றிசை வரை ஆண்டவரது பெயர் போற்றப்படுவதாக. மக்களினங்கள் அனைத்திற்கும் ஆண்டவர் மேலானவர். வானங்களையும் விட உயர்ந்தது அவரது மாட்சி. பல்லவி. ஆண்டவரது பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்து பெறுவதாக. நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நிகர் யார்? அவர் போல வானலாவிய உயரத்தில் வீற்றிருப்பவர் யார்? அவர் வானத்தையும் வையகத்தையும் குனிந்து பார்க்கின்றார். பல்லவி. ஆண்டவரது பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்து பெறுவதாக. ஏழைகளை தூசியிலிருந்து அவர் தூக்கி நிறுத்துகின்றார். வறியவரை குப்பை மேட்டிலிருந்து கை தூக்கி விடுகின்றார். உயர்குடி மக்களிடையே தம் மக்களுள் உயர்குடி மக்களிடையே அவர்களை அமர செய்கின்றார். பல்லவி. ஆண்டவரது பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்து பெறுவதாக. எழுதியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறைவசனங்கள் 26-38 முடிய. 6 மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை
கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரத்து என்னும் ஊரிலிருந்து ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளேன். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர். அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும், நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மே நீளிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினராக எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருதத்திருக்கின்றார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6வது மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னை மரியால் விண்ணக மன்னக அரசியாக முடிசூட்டப்பட்ட ஒரு நாள். இந்த விழாவானது நமக்கு உணர்த்துகின்ற ஒரு உண்மை அல்லது கொடுக்கின்ற நம்பிக்கை என்னவென்றால், ஒரு சாதாரண மனிதர்களால் எப்படிப்பட்ட நிலையை வேணுமானாலும் அடைய முடியும். ஆனால் அந்த நிலையை அடைவதற்கு அவரிடம் இருக்க வேண்டியது ஒரு சில பண்புகள். எனவே அன்னை மரியால் இதோ இந்த மண்டகத்திலே ஒரு சாதாரண ஏழை பெண்ணாக இருந்தாலும், அந்த பெண் இன்று விண்ணக மண் அரசியாக இருக்கிறாள் என்றால் அவரிடம் விளங்கிய அந்த நற்பண்புகள், அந்த நற்பண்புகள் தான் அவரை இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கின்றது. அன்புக்குரியர்களே, அன்னை மரியால் இந்த நிலையை அடைவதற்கு அவர் திட்டம் திட்டியவர் அல்ல. மாறாக கடவுளே அவரை கொடுத்தது, கடவுளே அவரை தேர்ந்தெடுத்தார், கடவுளே அவரை பார்த்து அருள் நிறைந்தவர் என்று சொல்லுகின்றார். எனவே கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அன்னை மரியால். ஆனால் இந்த நிலையை அவர் அடைவதற்கு விட்டு கொடுத்தது ஏராளம், தியாகம் செய்தது ஏராளம், கடந்து வந்த துன்பமான பாதைகள் ஏராளம், இவை அனைத்தையும் கடந்துதான் அன்னை மரியால் இந்த நிலையை அடைந்துள்ளார். அன்பார்ந்தவர்களே, அன்னை மரியாளிடம் நாம் வியந்து பாராட்டுகின்ற அல்லது போற்றுகின்ற பண்புகள் என்று பார்க்கின்ற பொழுது அவரிடம் இருந்த தியாகம். ஏனென்றால் இதோ எனக்கென்று ஒரு குடும்பம், எனக்கென்று ஒரு வாழ்வு என்று உலகமே ஒரு சுயநலத்தால் வாழ்கின்ற சமயத்திலே அன்னை மரியாளுடைய வாழ்வினை, குடும்ப வாழ்வினை பார்க்கின்ற பொழுது, இந்த குடும்பம் எனது மகன் எனக்காக அல்ல, இந்த மக்களுக்காக, இறைவனின் திட்டத்திற்காக என்று வாழ்ந்தவர் அன்னை மரியாள். எனவே அன்பார்ந்தவர்களே, தியாக உள்ளத்தோடு தன்னையும் தன் குடும்பத்தையும் மக்களுக்காக கரைத்து கொண்டவர் அன்னை மரியாள். எனவே அவரை போல ஒவ்வொரு நாளும் நாம் வாழ முன் வர வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக அவரிடம் இருக்கின்ற மற்றொரு சிறந்த பண்பு கீழ்ப்படிதல். எந்த காலகட்டத்திலும் இறைவனுடைய திட்டத்திற்கு கீழ்ப்படிந்தார். அவர் கொடுத்த வாக்குறுதிகள் தனது வாழ்வில் நடந்ததோ இல்லையோ அதை பற்றி அவர் கவலைப்பட்டதே கிடையாது. மாறாக இது இறைவனின் திட்டம், நான் செல்ல வேண்டிய பாதை என்பதை உணர்ந்தவளாக ஒவ்வொரு நாளும் இன்பமாக இருந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும் சரி, அத்தகைய பாதையில் நடந்தவர் அன்னை மரியாள். குறிப்பாக இந்த நற்செய்தி வாசத்தில் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்கு முன்பாக வானதூதர் அன்னை மரியாளுக்கு பல்வேறு விதமான வாக்குறுதிகளை கொடுக்கின்றார்.
தாவீதும் அரியணையும் அபேட்சிருப்பார், உலக மக்கள் அனைவருக்கும் அரசராக இருப்பார் என்று சொல்லுகின்றார். இந்த வார்த்தைகள் அனைத்துமே அன்னை மரியாளுக்கு புரிந்ததா இல்லையா என்று தெரியாது. ஒருவேளை நினைத்திருக்கலாம், தன்னுடைய மகன் இந்த உலகத்தில் ஒரு அரசராக இருப்பாரா என்று கூட அன்னை நினைத்திருக்கலாம். ஆனால் அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தைகள் இந்த உலக வாழ்வில் நடக்கவில்லை என்றாலும் அன்னை மரியால் அதை ஒரு பெரிதாக கருதவில்லை. கடவுள் கொடுத்த வாக்குறுதி நடக்கவில்லையே என்று சொல்லி அவர் துயரப்படவில்லை. மாறாக இது கடவுளுடைய திட்டம். அவர் எதற்கோ என்னையும் என்னுடைய மகனையும் அழைத்திருக்கின்றார், இந்த உலக மீட்புக்காக அழைத்திருக்கிறார் என்பதை உணர்ந்தவளாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய துன்ப பாதையில் அவரோடு பயணித்தவர் அன்னை மரியார். எனவே அன்புக்குரியர்களே, எல்லா காலகட்டத்திற்கும் இறைவனின் திட்டத்திற்கு இறைவனுக்கு கீழ்ப்படிந்தவர் அன்னை மரியாள் அவர்கள். எனவே அவரை போல வாழ நாம் முன்வர வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட அன்னையரிடம் இருக்கின்ற சிறு சிறு பண்புகள் ஏராளமாக இருக்கின்றது. இந்த பண்புகளை நமதாக மாற்றுகின்ற பொழுது நாமும் இத்தகைய உச்சத்தை அடைய முடியும் என்பதற்கு இன்றைய விழா ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறது. மிக அழகாக சொல்வார்கள், வெற்றியாளர்கள் பிறப்பதில்லை, மாறாக அவர்கள் உருவாக்கப்படுகிறார்கள் என்று சொல்லுவார்கள். இந்த காலகட்டத்திலே பார்க்கின்ற பொழுது, ஒவ்வொரு வெற்றியாளரையும் பார்க்கின்ற பொழுது, அவர் பிறக்கும் பொழுதே அவர்கள் வெற்றியாளர்களாக பிறப்பதில்லை, மாறாக தங்களையே ஒடுக்கி தங்களையே திறமையில் வளர்த்து கொண்டு அத்தகைய நிலையை அடைந்தவர்களாக இருக்கின்றார்கள். அப்படித்தான் அன்னை மரியாளும். கடவுள் ஒரு வாழ்க்கை கொடுத்தார், அந்த வாழ்க்கையை பயன்படுத்தி தனது பண்புகளின் வழியாக இன்று விண்ணக மன்னக அரசியாக நாம் ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, நாமும் அன்னையுடைய பாதையில் பயணிப்போம். அவர் பாதையில் சென்று அந்த விண்ணக மகிமையை அடைய முயற்சி செய்வோம். அன்னை மரியாள் நமக்காக இறைவனிடம் பரிந்துரைப்பாள், நமக்காக என்றும் பரிந்துரை செய்து நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாள். ஆமேன். சகோதர சகோதரிகளை, நாம் அனைவரும் கொடுக்கும் திருப்பலி எல்லா மன தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக மடி ஜெபியுங்கள். எங்கள் தந்தையே இறைவா, புனித கன்னிமரியாளின் திருநாளில் நாங்கள் இக்காணிக்கைகளை கொண்டு வந்துள்ளோம். தூயாவியானு பெற்று நான் ஆண்டவரின் அடிமை என்று கூறி தம்மையே முற்றிலும் உமக்கு கையளித்தேன். எங்கள் அரசியாம் புனித மரியாதை பின்பற்றி அவருடைய பிள்ளைகளாகிய நாங்களும் இப்பணி வழியாக முற்றிலும் உமக்கு உரியவராக மாறிட செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, இன்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கண்ணியான தூய மரியாளின் திருநாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்தேத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அந்த அன்னை தூய ஆவி நேரிட்டதால் உம்முடைய ஒரே பேரான திருமகனை கருதரித்து தம் கண்ணிமையின் மகிமை குன்றாமலே அந்த முடிவில்லா ஒளியான எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மகத்துவத்தை வானக தூதர் அனைவரும் அணியணியாக இடையறாத புகழ்ந்தேத்தி பணிந்து வணங்குகின்றனர், கூடி மகிழ்ந்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து பாடுவதாவது. வானக தந்தையே, நீ மெய்யாகவே தூயவர், புனிதத்துக்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடரு கழித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவு அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடரு கழித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதன விசுவாசத்தின் மறை பொருள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் நமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர், குறிப்பாக இந்த காலை திருப்பலில் கலந்து கொண்டு அன்னையின் வழியாக உமக்கு நன்றி வழி செலுத்தி உம்முடைய ஆசிருக்காக, உம்முடைய அருளுக்காக, உம்முடைய இரக்கத்துக்காக ஜெபிக்கின்ற இந்த இறை மக்கள் ஒவ்வொருவரையும், இந்த பிள்ளைகள் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். மேலும் சிறப்பாக இணையதளத்தின் வழியாக, தொலைக்காட்சியின் வழியாக இத்திருப்பலியை காண்கின்ற ஒவ்வொருவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்திருளும். உயிர் தழு நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமைக்கு திருமணி ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். இறைவனின் கன்னி தாயான ஆட்சி மிக்க மரியால், அவருடைய அன்பு கணவர் புனித சூசியப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் முகந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தே தும்பரம்பருள உமை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே,
தூய ஆவின் ஒன்றைப்பு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் நிரல்ல உம்மை மன்ற ஆடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் இமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றென்று அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்துள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதான தெரிவித்து மகிழ்வோம். சமாதானம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனே சமரியே, எங்கள் இலக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனே சமரியே, எங்கள் இலக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனே சமரியே, எங்களுக்கு சமாதானம் தருகிறோம். இதோ இறைவனின் சமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குண்டவர். இவருடைய விருந்துக்கு அழைக்க பெற்றவர் பேரு பெற்றோர்.
விண்ணக தந்தையை நோக்கி குணம் பெற மன்றாட்டு. விண்ணக தந்தையே, உம்மை நோக்கி கூவி அழைக்கிறேன். உமது வல்லமையினால் நான் படைக்கப்பட்டேன். நான் உள்வாங்கும் ஒவ்வொரு மூச்சின் போதும், ஒவ்வொரு காலையும் கண்விழிக்கும் போதும், ஒவ்வொரு மணித்துளியின் போதும் நான் உமது வல்லமையின் பாதுகாப்பில் இருக்கிறேன். தந்தையே, அதே வல்லமையில் நீர் என்னை தொட வேண்டும் என மன்றாடுகிறேன். ஒன்றுமில்லாமையில் இருந்து என்னை உருவாக்கிய நீர் மீண்டும் என்னை புது படைப்பாக்க உம்மால் கூடும். உமது தூய ஆவியின் குணப்படுத்தும் வல்லமையால் என்னை நிரப்பும். என்னிடம் இருக்கத்தகாதவற்றை அகற்றி அருளும். உடைந்தவை உருப்பெறச் செய்தருளும். நோயுற்ற செல்களை வேரோடு பிடுங்கி எரிந்துவிடும். அடைப்பட்ட நாளங்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பாதிப்புகளை சீர் செய்தருளும். அத்தனை அலர்ஜிகளையும் அகற்றி அருளும். எல்லாவிதமான நச்சுத்தன்மைகளையும் சுத்தப்படுத்தி அருளும். உமது குணமாக்கும் அன்பை என் உடலுக்குள் புகுத்தி அருளும். அதனால் நலம் குன்றிய இடங்கள் எல்லாம் புத்துயிர் பெறட்டும். இதனால் நீர் உருவாக்கியது போலவே எனது உடல் செயல்பட செய்தருளும். எனவே தந்தையே, என் உள்ளத்துக்கும் உடலுக்கும் முழு நலனை தாரும். இதனால் எஞ்சியுள்ள எனது வாழ்நாளில் உமக்கு உகந்தவனாக நான் பணிபுரிவேனாக. இவற்றையெல்லாம் உமது அன்பு மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஜெபிப்போமாக. எங்கள் அன்பு தந்தையே இறைவா, இத்திருப்பலியில் உம்மிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட கொடைகளுக்காக உமக்கு நன்றி நவில்கின்றோம். உம்முடைய திருமகனாகிய இயேசுவின் திருவுடலையும் இரத்தத்தையும் உணவாக உட்கொண்ட நாங்கள் எங்கள் வாழ்வில் மென்மேலும் இயேசுவை போல வாழவும் அவருடைய அன்னையின் பிள்ளைகளாக மாறவும் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாய் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசீர்வற்ற மக்களால் சென்று வாருங்கள், திருப்பணி நிறைவேறிற்று. Oh,
குழந்தையின் கருத்துகளுக்காகவும் திருப்பணி நினைக்கப்பட்ட கருத்துகளுக்காகவும் வேண்டிக் கொள்ளுவோமாக. பரலோகத்திற்கு எங்கள் பிதாவே, உடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருக, உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. பிதாவுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. எங்கள் பாதுகாவலான சகல சமணசுகளே, பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். ஹரே வாழ்த்து.